மங்களே, இந்த ஒரு வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா, இந்த ஒரு ராயெல்லாம் நம்ம சுற்றலாமா வேணாமா, இதை அப்படி சுற்றுனா ஏதோ ஒன் ஸ்பின் ட்ரிக் எதுவும் வச்சிருக்கேன்னு சொல்லி வச்சிருக்கேடா, என்னடா இது ஒன் ஸ்பின் ட்ரிக் இருக்கா இல்லையா அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா, அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ மறக்காமல் நம்மளோட சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா, சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த ஒரு பெல் ஐகனை வந்து பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணுவீங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். அந்த வகையில் வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு இந்த ஒரு டிஷர்ட் அண்ட் ட்ரௌசரி எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு இந்த ஒரு ஈவெண்ட்டில் ஸ்பின் பண்ணலாமா வேணாமா அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக சொல்கிறேன், யாருமே ஸ்பின் பண்ணாதீங்க அப்படின்னு தான் நான் வந்து சொல்லுவேன். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா நான் ஸ்பின் பண்ண போகிறேன்னா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையவே கிடையாது. அதாவது ஏண்ட்ராப் உளுந்து ஒரு 300 டைமண்ட் உளுந்தாலுமே இதில் ஸ்பின் பண்ணுறது டவுட்டு தான். என்ன ரீசன் அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா, இதில் 250 டைமண்ட் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பின் பண்ணினீங்கன்னாலும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதில் உள்ள கிராண்ட் ப்ரைஸ் கிடைக்கலனாலும் பரவாயில்ல, இதில் உள்ள சைடு ரிவார்டு அதாவது இந்த காமிக்கிறேன் பாருங்கள், இந்த டிஷர்ட்டில் ஏதாவது ஒன்றாவது கிடைக்குமா அப்படின்னு வந்துட்டீங்கன்னா கண்டிப்பாக கிடைக்கிறக்கூட வாய்ப்புகள் கிடையவே கிடையாது. ஸோ அப்போ ஏன்டா தம்ப்நெயிலில் ஒன் ஸ்பின் ட்ரிக் அப்படின்னு சொல்லி வச்சிருக்கீ அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா, வேறு ஒன்றும் கிடையாது, ஒரு அவேர்னஸ்க்காக தான். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா வெளியே வந்து பார்த்தீங்கன்னா இதை வந்து ஸ்பின் பண்ணாதீங்க அப்படின்னு சொன்னீங்க சொல்லி தம்ப்நெயில் வச்சோம்னா யாருமே வந்து கண்டுக்கிட மாட்டீங்க. ஸோ உங்களோட டைமண்ட் சப்புலாம் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா காலி பண்ணிடுவீங்க. அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா வெளியே அப்படி வச்சதுனால ஏதாவது ஒரு 5 பேர் வந்தாவது அவங்களோட டைமண்டை மிச்சம் பண்ணி வச்சிருவாங்க அப்படிங்கிற ஒரு ரீசனுக்காக மட்டும்தான் அந்த ஒரு இதை வந்து பார்த்தீங்கன்னா வந்து வச்சிருக்கிறேன். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா எதுக்கு கிடைக்காது அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா லக்கி அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்கா, அது வந்து பார்த்தீங்கன்னா ஜீரோவில் தான் இருக்குது. அது வந்து பார்த்தீங்கன்னா லக்கி வந்து குறைஞ்சது ஒரு 50 மேலே போனால் மட்டும்தான் உங்களுக்கு இதில் உள்ள ரிவார்டில் ஏதாவது ஒன்று கிடைக்கும். அப்படி இல்லைன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில ஐடிக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொடுத்துருவாங்க. ஆனால் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ப்ரோ என்கிட்ட ஒரு 300 டைமண்ட் தான் ப்ரோ இருக்குது, நான் இதுக்கு ஸ்பின் பண்ணலாம்ட்டா இருக்கேன் ப்ரோ அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்கள் ட்ரை பண்ணுங்கள், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரோ எனக்கு 300 டைமண்ட் தான் இருக்குது, நான் வந்து பார்த்தீங்கன்னா வேறு ஏதாவது ஈவெண்ட்டுக்கு வெயிட் பண்ணலாமா இந்த மந்த் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவங்க கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா வெயிட் பண்ணுங்கள் அப்படின்னு தான் சொல்லுவேன். ஸோ இந்த மந்த் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கவுண்ட் ஈவெண்ட் வரக்கூட வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக வெயிட் பண்ணி பார்க்கலாம். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஈவெண்ட்டை பொறுத்தளவு கொஞ்சம் முக்கியமான ஒரு ஈவெண்ட் தான். முக்கியன்னா எப்படி சொல்கிறது, இப்போ டைமண்ட் ஒன்று ஒரு 1000 டைமண்ட் 2000 டைமண்ட் வச்சுருக்கிறவங்க கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்மளை மாதிரி ஒரு 300 டைமண்ட் 200 டைமண்ட்லாம் வச்சுருக்கிறவங்க அப்படி கொஞ்சம் சைலண்டாக தான் இருக்கணும். ஸோ கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு டிஷர்ட்லாம் வேணும்னு நினைக்கிறவங்க ஸ்பின் பண்ணிக்கோங்க. இல்லை ப்ரோ நீ சொல்கிறதே கேட்டுக்கிறேன் ப்ரோ, டைமண்ட் வந்து பார்த்தீங்கன்னா காலி ஆயிரும்னு சொல்கிற, சரி ஓகே ஏதோ ஒரு அவேர்னஸ்க்காக போடுறேன், அதனால் கண்டிப்பாக நான் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணுறேன் ப்ரோ அப்படிங்கிறவங்களாம் ஸ்பின் பண்ணாதீங்க. அது போக மெயினாக உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் இந்த வீடியோ ஒரு ஷேர் பண்ணி விட்டுருங்க. அவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு 200 டைமண்ட் 300 டைமண்ட் வச்சுட்டு திடீர்னு இதில் ஸ்பின் பண்ணி எல்லாமே கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா, நான் ஒருத்தரோட வீடியோ பார்த்தேன், அவர் வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பவுண்டரி டோக்கனு அப்புறமேட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கேன் அப்புறமேட்டு இது இந்த ஒரு கார்டு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு தான் 11 வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துட்டாங்க. ஸோ அவருக்கு எவ்வளோ கடுப்பாக இருக்குன்னு வந்து பாருங்கள், 250 டைமண்ட்னா என்ன ஆச்சு, ஒரு மிஸ்ட்ரி ஷாப்பில் ஏதாவது வந்துச்சுன்னா கண்டிப்பாக ஒரு எலைட் பாஸ், அது போக ஒரு பொருள் ஏதாவது ஒன்று வந்துட்டுனா நம்ம வந்து எடுத்துடலாம். ஸோ அந்த வகையில் கண்டிப்பாக உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க, டே இந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்குடா யாரும் ஸ்பின் பண்ணிடாங்கடா, தயவுசெய்து சொன்னால் கேளுங்க அப்படின்னு சொல்லி கண்டிப்பாக அவங்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க. ஸோ யாராவது கமெண்ட் பண்ணுங்க, அப்புறம் நான் இந்த மாதிரி 5 ஸ்பின்ல எடுத்துட்டேன் ப்ரோ அப்படின்னு சொன்னீங்கன்னா மறக்காம கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணுங்க, ஓகேவா? அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து தெரிஞ்சுக்கிடுவோம், சரி ஓகே அந்த மாதிரி 5 ஸ்பின்ல 10 ஸ்பின்ல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில பேர் கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கிடுவோம். எனக்கு தெரிஞ்சு என்னோட ஃப்ரெண்ட் சர்க்கிளில் ஒரு 3 பேர் சுற்றுனாங்க, 3 பேருக்குமே வாயில் வடை அப்படிங்கிற மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா ஆகிப்போச்சு. ஸோ என்ன ரீசன் அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா அவங்க சுற்றினது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தன் 300 டைமண்ட் சுற்றினா ஒருத்தன் வந்து பார்த்தீங்கன்னா 450 டைமண்ட், 450 டைமண்ட்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 250 சுற்றி அப்புறமேட்டு 25 சுற்றிருக்காப்பில் அவரெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றுமே கிடைக்கல, ஒரு ட்ரௌசராவது கொடுப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா கொடுக்கல. இதே இது ரியல் லைஃப்லனா கூட அந்த ஒரு 450 டைமண்ட் வைங்களேன் ஒரு 300 வரும், அந்த 300 ட்ரௌசர் என்ன ஒரு ஃபேண்டே வாங்கி போட்டுக்கலாம். ஸோ அதெல்லாம் தெரியாமல் சுற்றிட்டு இருக்கேன் அவன். சரி ஓகே இன்னொருத்தன் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொருத்தன் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்காம போச்சு. ஸோ கண்டிப்பாக இந்த ஒரு வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களோட டைமண்ட்ஸை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வேஸ்ட் பண்ணாங்க, அது இல்லாமல் டாப் அப் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான வெட்டியான ஈவெண்ட்டுக்கு சுற்றாதீங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இந்த வீடியோவை இதோட முடிச்சுக்கிட்டேன். ரைட் ஓகே நண்பா, இன்றைக்கி மதியம் வந்து பார்த்தீங்கன்னா அப்டேட் வீடியோ இருக்குது. ஸோ மறக்காமல் அந்த வீடியோக்கு வந்து பார்த்தீங்கன்னா சப்போர்ட் பண்ணுவி அப்படின்னு நினைக்கிறேன். அது போக சொன்ன மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணாத ஆள்கள்லாம் உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இந்த வீடியோவை இதோட முடிச்சுக்கிறேன். ரைட் ஓகே நண்பா, டாடா பை பை, சி யூ. இது உங்கள் மாரி கேமிங்.